ஹலோ வியூர்ஸ் ஸோ மெடிக்கல் அட்மிஷன் முடிஞ்சிச்சு இப்போ பேராமெடிக்கலுக்கான வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து கவர்மெண்ட் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் பேராமெடிக்கல என்னென்ன கோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ இனிமேல் வர்ற மேபி இன்றைக்கி நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்குமார் பிசி கேட்டகிரிலிருந்து ஒன் நைன்டி செவன் மார்க் எடுத்திருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருந்திருக்காரு பிசி கம்பெனியிலருந்து எடுத்திருக்காங்க ஸோ ஓசியிலேருந்து யாருமே அப்ளை பண்ணல போல் ஸோ ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா நாராயணன் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு கேண்டடேட் ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் வந்து ஓ எஸ்ஸியில் எடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தென் சர்மிலா வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் வந்து நமக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாேருமே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டுவெல்த்து பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து தமிழக அரசுலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் மார்க் வந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் வந்து லாஸ்ட்டு மார்க்கு ஸோ இதில் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மிக கம்மியான காலேஜஸ்ல தான் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ரன் பண்ணுறதில்ல சில முக்கியமான காலேஜஸில் மட்டும் தான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் என்ன என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்குங்கிறதா நம்ம இனிமேல் வர வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு எக்ஸ்பெக்டட் கவுன்சிலிங் டீட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேபி மண்டே கூட வரதுக்கான வாய்ப்பு இல்லை மண்டே ட்யூஸ்டேக்குள்ளே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ யார் யாரும் அப்ளை பண்ணினீங்களோ வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் ரேங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு என்கொரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சில சில பேருக்கு வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் வரலை ஓகே ஸோ இதில் பாருங்கள் ஏ அப்ளிகேஷன் நம்பர் வேறு ஏஆர் நம்பர் வேறு ரெண்டுமே வேறு வேறு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்ததால் மட்டும்தான் யூஆர் எலிஜிபிள் டு அட்டன் த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்தால் மட்டுமே வந்து நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ண முடியும் இல்லைனா வந்து கவுன்சிலிங்கில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் ஆகிருந்துருக்கலாம் ஸோ என்ன என்ன ரீசன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓ இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் இல்லைனா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஸோ நீங்கள் அதை சீக்கிரமாக வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் என்னங்கிறத தேவையான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு இன்னொரு அடிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ யாருக்குனா வந்து ரே பேர் வரலன்னா சொல்லிட்டு எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷன் நம்பரையும் ஏஆர் நம்பரையும் வந்து வச்சுட்டு எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எதனால் ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்